சும்மா எடுத்து ஏதோ ஒண்ணு டெய்லி வீடியோ போடணுமே அப்படின்னு போடாம 120,000 பேர் வந்து சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான சுலபமான காரியமே கிடையாது. ஸ்ரீலங்கா வீடியோ போல, ஸ்ரீலங்கா விளாக் போல, கேரளா விளாக் போல, நம்மளோட லண்டன் விளாக் சுத்தமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஓகே இங்கிலீஷ் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு இது ரொம்ப நல்லா ஆசை இருந்தது. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோம்னா அதை இறங்கி செஞ்சு பார்த்துடணும். ஏன்னா யாராலையுமே சொல்ல முடியாது எது சக்சஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், தம்ப்நெயில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நோ மோர் விளாக்ஸ், நோ மோர் டெய்லி விளாக்ஸ். அந்த மாதிரி பேசிக்கலி என்னென்னா, நம்ம இப்போ நிறைய ஆல்மோஸ்ட் ஒரு 100 வீடியோ எவ்ரிடே போட்டுக்கிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் இருந்துச்சு, நிறைய ட்ராவல் பண்ணோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம், அந்த மாதிரி போய்கிட்டு இருந்த சிச்சுவேஷன். இப்போ ஃபுல் டைம் இருக்குது அண்ட் ஃபேமிலி இருக்குது அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் கட் டவுன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. ஏன்னா என்னோடய பர்சனல் க்ரோத்துக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் நான் சில விஷயம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கரியர் க்ரோத்துக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஃபேமிலி இதெல்லாம் இருக்கும் போது சேனல்லையும் வந்து பார்த்துக்கும் போது எவ்ரிடே வீடியோ பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாகுது. டஃப்ன்றத விட எவ்ரிடே வீடியோ பண்ணிடலாம். ஆனால் ஒரு பாயிண்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா இது டெய்லி சமைக்கிறோம், ஐ மீன் டெய்லி நான் சமைக்கிறதில்ல, காவியாக தான் மோஸ்ட்டாக சமைக்கிறா. நான் என்றைக்காவது வாரத்தில் ஒன்று ரெண்டு தடவை சமைக்கிறேன்னு வச்சுக்கோம். இப்போ வீட்டு வேலை பார்க்குறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, இதையே வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் போரிங் ஆகிடும். ப்ளஸ் அது அது அவ்வளோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கே வந்து சில 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 சமயம் வந்து நம்ம வீடியோவை பார்க்கும்போது என்னடா இது இதே பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கட் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்குது. வீக்லி இனிமேல் வந்து 1-2 வீடியோஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ லெட்ஸ் ஏ டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து இனிமேல் வந்து வீடியோ வரும். டியூஸ்டே ஒரு வீடியோ, தேர்ஸ்டே ஒரு வீடியோ, அதுதான் பிளான் இப்போதைக்கு. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் வந்து நம்ம எங்கேயோ ஒரு ட்ராவல் போகிறேன், ஏன்னா இன்னும் ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்குது. டோபர் முறை போகிறேன், எங்கள் பக்கத்தில் ஒரு ஊர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு 1-2 நாள் போகிறோம். அதுக்கப்புறம் வேகஸ் போகிறேன், வேகஸ் வந்து மொத்தம் ஒரு 6 நாள் போகிறேன், அங்கே ஒரு ஃபியூ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அங்கெல்லாம் நிறைய கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னா நான் என்னால் கொஞ்சம் கண்டினியூஸாக போட முடியும். ப்ளஸ் மெக்சிகோ ட்ரிப் இருக்குது இந்த வருஷம், இதெல்லாம் நான் முன்னாடி அந்த லைவில் ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸாக போட முடியும். பட் அது வரைக்கும் சும்மா எடுத்து ஏதோ ஒன்று டெய்லி வீடியோ போடணுமே அப்படின்னு போடாமல் இனிமே கொஞ்சம் ப்ராப்பரான கண்டென்ட்ஸ் வரும்போது மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ இப்போதைக்கு டியூஸ்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது மொத விஷயம் தமிழ் டூட் சேனல்ல. ஸோ இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம், நான் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப் கம்யூனிட்டிலையும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், ஐ மீன் உங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி இங்கிலீஷ் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால் இந்த ஐடியா வந்துச்சுன்னா, என்னோட மொதல் சேனல் வந்து இங்கிலீஷ் சேனல் தான். அந்த சேனல் இப்போ லைவ்ல இல்லை, ஏன்னா அது நான் ஆல்மோஸ்ட் 2012-2013 ஓப்பன் பண்ணது. எனக்கு அதுக்கே அந்த டைம்ல ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, சேனல் ஓரளவுக்கு மானடைஸ் ஆயிருந்தது. அப்போ நான் இங்கிலீஷ்ல இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். பிரிட்டி மச் கனடாலிருந்து இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்தது ஒரு என்ன சொல்றது, நான் ஒருத்தனா அந்த டைம்ல பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோமே. பட் நான் அப்போ வந்து எனக்கு யூடியூபர் ஆகணுன்றதோ இல்லை இதை வந்து பெருசா பண்ணணும் அப்படின்றதோ என்னோட ஒரு மோட்டிவாவே இருந்தது இல்லை. ஏன்னா இது ஒரு மணி மேக்கிங் பிளாட்ஃபார்ம், இதை ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் ஆக்க முடியும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியாவும் கிடையாது, நாலேஜும் கிடையாது. யூடியூப்ல யாராவது பண்ணிக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு வேற வேலை இல்லையா, சும்மா உட்காந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் எவென்ச்சுவலி என்ன சொல்கிறது, நிறைய பேரோட அட்வைஸ்னாலையும், இல்லை பிரவீன் நீ நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும், சரி ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கும் போது தான் இந்த தமிழ் டூ சேனலில் வந்து திரும்பி தமிழில் அதெல்லாம் போட ஆரம்பிச்சு. இங்கிலீஷ் என்னதான் இருந்தாலும் என்னோட நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது, எனக்கு இங்கிலீஷ் பேச வருமே தவிர கிராமட்டிக்கலியோ இல்லை வந்து நான் 100% ரைட்டாகவோ எனக்கு பேசவே வராது. நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், என்னோட ரிட்டனில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அப்போது ஏன் இங்கிலீஷில் பண்ணணும், ஸோ தமிழ்லேயே பண்ணலாம் இது. அதே மாதிரி இங்கிலீஷில் பண்ணும்போது நான் ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக ஸ்கிரிப்ட் எழுதுவேன், தமிழில் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக வரும். அப்படியே நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து அப்படியே தமிழில் இருக்கும், அதை நம்ம பேசும்போது ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு தயக்கத்தினாலேயே நான் இங்கிலீஷ் பண்ண வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமில் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதும் தமிழில் பெருசாக யாரும் கிடையாது. முதல்ல இமிக்ரேஷன் வீடியோஸ் போட்டேன், அப்போ யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து போட ஆரம்பித்தாங்க, நான் திரும்பி ஐ ஹாவ் டு கேட்ச் அப் அந்த மாதிரி இருந்தது. யூடியூப்பை பற்றி நல்ல நாலேஜபிளாக இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட பேசினேன், ஒரு ஃபியூ பீப்புள். ப்ளஸ் நம்மளோட மென்டர்ஸ் 1-2-3 பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும் இல்லையா, ஜேசன் ஒரு ஆள், அது மாதிரி இன்னும் ஃபியூ பீப்புள் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் லாஸ்ட் ஒரு வாரமாக கண்டினியூஸாக கான்வர்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஓகே இங்கிலீஷ் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு இது ரொம்ப நல்லா ஆசை இருந்தது.
பட் தயக்கம் இருந்தது. பண்ணால் பார்ப்பாங்களா, நம்மளாம் இங்கிலீஷில் பேசினா கல்லெடுத்து அடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் இருந்தது. சரி என்ன ஆனால் என்ன பார்த்துக்கலாம், நம்ம வந்து குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்ற ஒரு இதுதான். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, தமிழ் டூ சேனல் வந்து மோர் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கனடா கண்டென்ட் மட்டும்தான் நல்லா போகுது. ஒரு பாயிண்ட்டில் எப்படி இருந்ததுன்னா, ரவுடி சீரீஸை விட ஹோம் டூரும் சூப்பர் மார்க்கெட் வீடியோலாம் நல்லா போக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ நான் நிறைய ட்ரையல் பண்ணியிருக்கேன் இந்த சேனலை வச்சு. இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், அதுவே நிறைய பேர் திட்டுவாங்க, டே ஏன்டா என்னென்னமோ பண்ணிட்டுருக்க, ஏதாவது உருப்படியாக ஒன்று பண்ணேன்டா அப்படிம்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து உருப்படியாக ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் ட்ரை பண்ணி ஓகே எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, விளாக்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நீங்கள் போடுற டைமுக்கும் எனர்ஜிக்கும் கிடைக்கிற வந்து வியூஸ் அதோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து விளாக்ஸுக்கு வந்து இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது விளாக்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த சேனலில் இனிமேல் வெப்சீரிஸோ எதுவும் போடக்கூடாது, புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபிலிம் டூட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஓகே அது நம்மளோட ஆசைக்கு பேஷனுக்காக அது ஓடிக்கிட்டு இருக்கு. இது வியூவர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கண்டென்ட் கடமைன்னு நமக்கு ஒன்று இருக்குது. ஏன்னா 120,000 பேர் வந்து சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான சுலபமான காரியமே கிடையாது. அவ்வளோ வருஷங்களோட எஃபர்ட் இருக்குது. ப்ளஸ் நம்மளை நம்ம ஒரு கண்டென்ட் போடுவோம் அதை பார்க்கணும்னு சொல்லி இவ்வளோ பேர் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான கண்டென்ட் கொடுக்க வேண்டியது இப்போ என்னோட கடமை. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் வந்து இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். கனடாவை பற்றின தமிழ் கான்டென்ட் இனிமேல் வீக்லி 2 times வரும். சும்மா ஏனோத்தானே நம்ம பண்ணுறது திங்கிறது தூங்குறது அந்த மாதிரிலாம் போடாமல் இன்னும் கொஞ்சம் மோர் ஃபோக்கஸ்டாக நல்ல கான்டென்ட்டாக கொடுக்கலாம். ஸ்ரீலங்கா வீடியோ போல, ஸ்ரீலங்கா விளாக் போல, கேரளா விளாக் போல, நம்மளோட லண்டன் விளாக் சுத்தமாக. ஏன்னா முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, நாம் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கண்டென்ட் எடுப்போம். கேரளா விளாக்லாம் ரசித்து ரசித்து எடுத்தோம். நம்ம பசங்களும் வந்து விழுந்து விழுந்து என்னெல்லாம் பண்ணி அந்த விளாகை வந்து பியூட்டிஃபுல்லாக காட்டலாம் அப்படின்றதுக்கு நாங்கள் கேரளா விளாக் பண்ணோம். அடுத்தது சரி ஓகே என்னடா அது இவ்வளோ கொஞ்சம் மெனக்கட்டு. ஏன்னா நம்ம பிடிச்சி பிடிச்சி எடுப்போம், ஒரு படமே அப்படிதான் இல்லை, எவ்வளவோ பிடிச்சி டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ்லாம் எடுப்பாங்க. பட் ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து சம்டைம்ஸ் பிடிக்கல அப்படின்னா படம் கூடாது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு கேரளா விளாக், நாங்கள் ரசித்து ரொம்ப பிடிச்சி எடுத்தோம். பட் ஆனால் அது ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. கேரளா விளாக் அது நம்ம ஆடியன்ஸுக்கு, அதுக்கான ஆடியன்ஸை எங்களால் போய் ரீச் பண்ண முடியல. சரி கேரளா விளாக் தான் போல, ட்ரை ஸ்ரீலங்கா. ஏன்னா ஸ்ரீலங்கா நம்ம ஊர், ஸோ அங்கே போய் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரை பண்ணோம். ஸ்ரீலங்கா விளாக்ஸும் நம்ம சேனலில் பெருசாக போகலை. இங்கே வந்ததுக்கப்புறம் பசங்க கொடுத்த அட்வைஸ் வந்து, டே என்னடா போய் கேரளா ஸ்ரீலங்கான்னு எடுத்துகிட்டு இருக்க, யூரோப் போய் காட்டுறா, நமக்கு தான் இங்கே யூரோப் பக்கத்துலேயே இருக்குது, நீ ஏன் யூரோப்லலாம் போய் காட்ட மாட்டேங்கிற, சரி லண்டன் போகலாமா அப்படின்னு கேட்டப்போ தான் சரி ஓகே லண்டன் போய் பண்ணுவோம். அதுவும் போல. பட் எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஆசை. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு, இந்த சேனலில் போட்டோன்னா போக மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கும் போது, ஓகே இங்கிலீஷில் இங்கிலீஷ் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் ட்ராவல் விளாக்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இனிமேல் நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கும் போது அதை டோட்டலாக இங்கிலீஷ் சேனலுக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரு சம்மரி திரும்பி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல் தமிழ் டூடில் கெனடியன் கண்டென்ட் ஃபுல்லாக தமிழ் டூடில் இருக்கும். நான் ட்ராவல் பண்ண போகிற இனிமேல் போகிற கண்டென்ட் வேகஸ் கண்டென்ட்டாக இருக்கட்டும், யூஎஸுக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், ப்ரைமரிலி நான் வந்து இங்கிலீஷ் சேனலில் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு இந்த சேனலில் நடந்த ட்ரையலில் வந்து, தம்பி நீங்கள் கனடாவில் பண்ணால் தான் பார்ப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டீங்க, ஸோ அதனால் திரும்பி ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை. ஆப்வியஸ்லி இங்கே இருக்கிற பீப்புளுக்காக அந்த கண்டென்ட்டையும் நான் தமிழில் எடுப்பேன். பட் அட் த சேம் டைம் இனிமேல் ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னா நான் தமிழில் மட்டும் எடுக்காமல் இங்கிலீஷ்லேயும் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட போகிறேன். அதை பண்ணுறதை விட போகிறது கிடையாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு செய்கிறத நான் 2 times செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போதைக்கு இந்த நியூ சேனலோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வராது. அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சில முன்னாடியே எடுத்த வீடியோஸ் எல்லாம் அதில் நான் சில ட்ரையல் அண்ட் எரரில் சில இதெல்லாம் அப்லோட் பண்ணி நான் பார்க்க போகிறேன். இங்கிலீஷ் சேனலில் புதுசாக வரப்போகிற கண்டென்ட்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. பட் இங்கிலீஷ் சேனல் ஆல்ரெடி ஆரம்பித்து சைடில் சில டெஸ்டிங்ஸ் எல்லாம் நடக்க போகுது. அது நடந்து ஒரு 1.5 மாதம் கழித்து இந்த சேனலில் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அது எப்போ வந்து அந்த சேனல் ஆரம்பித்தேன், என்ன ஆரம்பித்தேன், அதோட அந்த ப்ராசஸ் எப்படி போச்சு, இப்போ அதில் என்னெல்லாம் கண்டென்ட் போகுது அப்படின்றத நான் ஒரு 1 மாதம் கழித்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இனிமேல் தமிழ்நூர் சேனலில் டியூஸ்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக. அது இல்லாமல் இங்கிலீஷ் சேனலை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து
ஆரம்பிச்சு ஒரு ஒன்று ரெண்டு மாதம் போகட்டும். ஏன்னா ஒரு ஆர்கானிக்காக, ஏன்னா இப்போ இந்த சேனல்லேருந்து டைரெக்டாக நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு ஃபியூ பீப்புள், ஒரு 500,000 பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோமே. அது இல்லாமல் சும்மா வீடியோ போடுவோம், சும்மா வீடியோ போடுவோம் எப்படி வந்து இருக்குது நம்ம பண்ணுறது வந்து உங்களுக்கு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி ஒரு ரேண்டமாக வர்றவங்களுக்கு வந்து நம்ம வீடியோலாம் பார்க்குறாங்களா இன்னும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சும்மா அதை பப்ளிசைஸ் பண்ணாமல் நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணி பார்க்க போகிறேன். அதோட அது ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் தான். அண்ட் இப்போ இல்லைன்னா எப்போ பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக அதை இறங்கி பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுக்கான வேலைகள் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் கம்யூனிட்டி செக்ஷன்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் செக்ஷன்லையும் சரி, போல் சொல்லி எஸ் நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஸோ அதனால் கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த சேனல் அப்படியே பிரான்ச் அவுட் ஆகும். இது ப்ரிட்டி மச் எனக்கு ஒரு ஸ்டெப் அப் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி தமிழ் டூடை விட அந்த சேனல் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ராடர் ஆடியன்ஸ், நிறைய ட்ராவல் விலாகர்ஸ் இருக்காங்க, நிறைய டெக்னாலஜி விலாகர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ட்ராவல் அண்ட் டெக் ரெண்டுமே பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். கனடியன் கண்டென்ட் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் வெளியிலையும் போய் நிறைய பண்ணுவோம், ட்ராவல் பண்ணி எடுப்போம். டெக்னாலஜி கண்டென்ட்னா மேபி தனியாக ஒரு டெக்னாலஜி சேனல் ஆரம்பித்து நமக்கு தெரிஞ்ச நான் ஃபீல் பண்ணுற டெக்னாலஜியை வந்து அதில் சொல்லலாம் அப்படின்ற இது இருக்குது. பட் காம்படிஷன் இஸ் ஹியூஜ். தமிழில் வந்து ஆடியன்ஸ் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒன்று யோசித்தாலும் ஆப்வியஸ்லி க்ரியேட்டர்ஸும் குறைவாக இருப்பாங்க. ஸோ அப்போது அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அதில் வந்து ஆடியன்ஸ் பெருசாக இருந்தாலும் க்ரியேட்டர்ஸும் வந்து நிறைய பெருசாக இருக்காங்க. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதையும் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் மானிட்டரி வேல்யூ வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்போ நம்மளோட சேனல் சிபிஎம்னு வச்சுக்கோமே, என்னோட சிபிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $5 பர் 1000 வியூஸ். இந்த $5 பர் 1000 வியூஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சேனலோட இன்கம்லாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அரௌண்ட் $2,000 வந்து கெனடியன் டாலர்ஸ் வரும் நமக்கு மாதத்துக்கு. சம்டைம்ஸ் அது ஃப்ளக்சுவேட் ஆகும், சம்டைம்ஸ் $3,000 டாலர்ஸ் போகும். ஆனால் இந்த 2000 இந்த ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடிய சேனல் தான் நம்மளோட சேனல். ஆனால் இதுவே நீங்கள் இங்கிலீஷில் பண்ணக்கூடிய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு $12, $15 அப்படின்ற மாதிரி ஒரு 3 times மோர் இன்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே நம்பர் ஆஃப் வியூஸுக்கு இது நான் சில இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் கூட உட்காந்து அவங்களோட அனலிட்டிக்ஸ், என்னோட அனலிட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி பார்க்கும்போது என்னடா சொல்கிறீங்க, நம்மளை விட வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் ரெவன்யூ வைஸாக நம்மளை விட நிறைய மேக் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நார்த் அமெரிக்கன் ஆடியன்ஸ் கிட்டேருந்து வர்ற இன்கம் வந்து அவங்களுக்கு கூட இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க டெக்னாலஜி விலாக்ஸ் எல்லாம் போடும்போது அதோட சிபிஎம் அண்ட் ஆர்பிஎம் ரேட்டு வந்து ஜாஸ்தி இருக்குது. உதாரணத்துக்கு நெதர்லாண்ட், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் வியூவர்ஷிப் நிறைய வரும்போது அவங்களோட ரெவன்யூவும் வந்து கூட இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். ஓகே, இங்கிலீஷ்லேயும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், அது ரெவன்யூ வைஸாக நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையிலேயே ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இன்கேஸ் எனக்கு செம்ம ரெவன்யூ வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு 15,000-20,000 நமக்கு யூடியூப்லேருந்து வருது அப்படின்னா நான் ஃபுல் டைம் வேலைக்கே போகவே இல்லை, ஃபுல் டைமாக யூடியூப் அது இதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஸோ அந்த பிரேக்குக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் ஆசையும் இருக்கிறது இங்கிலீஷ் சேனலும் பண்ணணும் அப்படின்றனால. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் அண்ட் விஷஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுகிறது, விஷ் பண்ணுங்க. அண்ட் கண்டினியூஸாக நம்ம தமிழ் சேனலில் வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஆப்வியஸ்லி இதில் நிறைய பேர் பிஸ்ட் ஆஃபும் ஆவீங்க, ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். பட் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோன்னா அதை இறங்கி செஞ்சு பார்த்துடணும். ஏன்னா யாராலையுமே சொல்ல முடியாது எது சக்ஸஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும்ன்ட்டு. ஒவ்வொரு பர்சனுக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டிசிஷன் எடுத்துடணும், எடுத்து முடிச்சுட்டு அது சரியாகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.